சித்தர்கள் சித்தர்கள் சித்தர் தரிசனம் டாட்டோ அர்ஜிமா அமர்சி சிறப்பிட்டார்கள். இந்த சுரக்காய் என்பது இரத்தத்தை பாலாக்கி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சக்தியை கூட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. நமது உடலில் இருக்கக்கூடிய நாளமில்லா சிறப்பைகள் ஆகட்டும், ஏழு விதமான ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதார சிறப்பைகளாக இருக்கட்டும், இவை சேதாரமாகும் பொழுது தான் சரீரத்திலே சரியான நீர்த்தன்மை கிடைக்காமல் போகும்பொழுது சரீரம் கெடுகிறது, வருகின்ற பேச்சிலும் சரீரம் கெடுகிறது, உடல் விதி வியாதிகளுக்கு ஆளாகிறது. ஆக இரத்தம் சிந்த வேர்வை சிந்துகிறோம், ஆனால் அது பால் சக்தியாக பொங்கி பணசக்தியாக நமக்களை வளர்வதற்கு உதவுவது சுரக்காயாக இருக்கிறது. தேக சக்திக்குள் நாகரிக சக்திக்கான விஷமென்ற வெப்பங்கள் உருவாகும் பொழுது வருகின்ற பணம் தங்குவதும் இல்லை, சுரப்பதும் இல்லை, பொங்குவதும் இல்லை. எப்பொழுதும் சுரக்கின்ற ஒரு ஜீவநதியாக பணம் வருவதற்கு சுரக்காய் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது இம் என்ற நீர் சக்தியை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கிறது. இந்த நீர் தான் சப்த கண்ணீரின் தோற்றமாக இருக்கிறது. இந்த சப்தக நீரிலே செல்வாம்பியின் மறுபடியுமாக சொல்லப்படும். ஆக உடம்பிலே நீராதாரம் குறைந்தாலும் சரி, நமது இல்லத்திலே நீராதாரம் குறைகின்ற போது தான் பணத்தின் வலிமை குறைகிறது, செழுமை குறைகிறது, கடன் பெற்றார் நீஜம் போல் கலங்கிய நிலை நமக்குள்ளே வருகிறது. ஆக இந்த சுரக்காய் என்பது மகிழி தயாரித்து அந்த விஷமான நாகத்தை அடக்கக்கூடிய சைலன்சராக இருக்கிறது. சுரக்காய் குடிவில் நீர் இருந்ததன் மூலம்தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மக்கள் வாணிபம் செய்ய வேண்டும் என்று, தமிழ் மக்களிடம் வாணிபம் தொடர வேண்டும் என்று உலகங்களிலும் இருக்கக்கூடிய ரோமானியர்களாகட்டும், போர்த்துகீசியர்களாகட்டும், டச்சுக்கர்களாகட்டும், ஆங்கிலேயர்களாகட்டும் எல்லோரும் நம்மை தாடி வந்தார்கள், நாடி வந்தார்கள். ஒரு காயப்பொட்டிக்கு நவதானித்து கோழிகள் அல்லது பறவைகளை கொத்தி தின்னு வரும் பொழுது காலில் இருக்கக்கூடிய தங்கம் மூக்கித்தி எடுத்திருந்ததாக பரம்பாடல்களிலே வருகிறது. ஆக தங்க வளம் தங்கும் நிலையாக நமக்குள்ளே பொங்கும் வளமாக வருவதற்கும் எங்கும் நிறைய செல்வமெல்லாம் வெட்டவெளி நீர் கொட்டி கிடக்கிறது, அவற்றை முழுமையாக நமக்கு ஈர்த்து தருவதற்காக இந்த சுரக்காய் உதவுகிறது. அவர் இந்த சுரக்காயிலே நம் தனிப்பட்டு மனைவி பெயர் அல்லது கணவன் பெயரை தனித்தனிகழ்ச்சி சுரக்காயில் கிழக்கு மேற்காக வைக்கும்பொழுது காம்படன் கூடிய சுரக்காய் நல்லது. எவருடைய சுரக்காய் கருகி விடுகிறதோ அவர்களுக்கு அந்த பணத்தடி அது நீக்கி தருகிறது. அந்த கரிய சுரக்காயிலே எண்ணெயை கலந்து வைத்து கொண்டு, விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை கலந்து வைத்து கொண்டு அது ஒரு வசியமையாக மாறிவிடும். அதை திருசிறி உஞ்சிக்கமலத்திலும் குபேர மாமக திருமகள் எவ்வாறு மகாலட்சுமியின் மார்புடைய தலைமக இருக்கிறாளோ இடது மார்பகத்திலே அந்த இடத்திலும், இமைகளின் மையத்திலும், பெண்கள் உச்சி திலகத்திலும், பிடரிக்கண்ணிலும் நாம் இவ்வாறு வைத்து வரும் பொழுது இரவிலே அந்த மகாசக்தி பணத்துக்கான தடையை நீக்கி எவ்வாறு பிரபஞ்ச காற்றை தேடி நாம் செல்லாமல் தானாகவே அந்த மூச்சு காற்று நடந்து கொண்டிருக்கிறதோ போக வர, அவ்வாறு போக வர இருக்கிற நிலையாகத்தான் பணம் இருக்கிறது, போக்குவரத்தாக இருக்கிறது, ஓரிடத்தில் நிகழாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட செல்வலட்சுமி அமர்ந்திருக்கின்ற பணங்கள் விக்கிரகங்கள் தான் வீட்டிலே இருக்க வேண்டும். நிற்கின்ற நிலை வந்தால் பணமும் அங்கே நிற்காத நிலையாக ஓடும் நதியாக மாறி நதியின் மரணம் கடலில் என்று சொல்லக்கூடிய நிலையாக, காசை கரியாக்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகும். அது இந்த சுரக்காய் பல அற்புத சக்தி கொண்டது, வீரிய சக்தி கொண்டது, காரிய சக்தி கொண்டது. இதற்கும் அப்பாற்பட்ட மகாசக்தி பிற்கங்காயில் இருக்கிறது, நவகிரக சக்தியாக இருக்கிறது. நவகிரகங்களுக்காக நாம் அத்தனைய அபிஷேகம் போன்ற பல்வேறு நிலையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏழு பிரமணமாகவும் பிரதர்சனமாக இரண்டு முறை அப்பிரதர்சனமாகவும் கூட நவகிரகத்தை சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பொருளாதாரம் வட்டி கொண்டு தான் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதை நிலைநிறுத்துவதற்கான காய் தான் பீர்க்கங்காயாக இருக்கிறது. இதுவும் நாகத்துடன் சம்பந்தப்பட்ட காயாக இருக்கிறது, வெள்ளரி பழத்தை போல. அதனால் நாகங்கள் தனக்குள்ளே விஷம் கூடிவிட்டால் அந்த விஷத்தை இறக்குவதற்கு வைப்பு இறக்குவிப்பதற்கு ஏற்ற சக்தியாக பீர்க்கங்காயையும் இந்த வெள்ளரி பழத்தையும் தேர்ந்தெடுக்கிறது. இந்த வெள்ளரி விதை உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, சிறுநீரக பகுதியிலே சென்று கண்டங்கத்திற்காய் போல அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதன் நாக விஷத்தை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை அமைத சக்தியாக மாற்றி அதை கசப்பான சுவையாக அந்த புரதத்தை மாற்றுகின்ற தன்மை பீர்க்கங்காய்க்கும் வெள்ளரி பழத்துக்கும் இருக்கிறது. சில வெள்ளரி பழம் கசக்கிறது என்றால் அதுக்குள்ளே நாக விஷம் இருக்கிறது என்று பொருள். பீர்க்கங்காய்க்கும் மண்ணிலே தான் இருந்தாலும் இந்த விஷத்தின் தன்மையாக அதன் பத்து வரிகளான கோடுகள் இருக்கின்றன பீர்க்கங்காயிலே. அதுவே பத்து மணி முருகனாக இருக்கிறது, அதுவே தசவாயுவாக இருக்கிறது,
அதுவே தசநாதமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுவே மலையாளத்திலே மலேசியாவில் 10 மலை முருகனாக இருக்கிறது. 10 தலை ராவணன் ஆண்ட இடம் குபேரப்பட்டினமாக இருக்கிறது. அந்த ராவணன் பெற்ற கல்விச் செல்வமாகட்டும், வீரச்செல்வமாகட்டும், அறிவுச்செல்வமாகட்டும், அவை அனைத்தையும் நமக்கு தரக்கூடிய இளங்காபுரி பட்டணமாக குபேரப்பட்டினமாக இந்த பீர்க்கங்காய் மலையை சரி நிலை வருகிறது. ஆனால் பீர்க்கங்காயை உபயோகப்படுத்த வேண்டிய நிலை வேறு, அதை சொல்லுகின்ற கலை வேறு, அதை இங்கே இப்போது வெளிப்படுத்துவதில்லை. ஆக சுரக்காய் மிக அற்புதமான ஒரு பொருள். சுரக்குழிவிலே தண்ணீர் வைத்தது கூட நலமாக இருக்கும். இந்த சுரக்குழிகள் கிடைக்கிறதா என்ற ஆய்வுக்குழுந்தும் செல்லவில்லை. கிடைத்தால் பிரார்த்தம் உள்ளவர்கள் அதை அடைய கிடைவார்கள் என்பதும் சர்வ நிச்சயமான உண்மைதான். ஆக சுரக்காய், அந்த சுரக்காயிலிருந்து வருகிற அந்த கரிய மையை கருகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய விதி தோஷங்கள் மாறிவிட்டது என்று எண்ண வேண்டும். நாக தோஷம் நீங்கிவிட்டது என்று சொல்ல என்ன வேண்டும். காலசிறப்பு தோஷம் கரைந்து விட்டது என்று எண்ண வேண்டும். ஆக பல்வேறு தோஷ பரிகாரங்களாகவும் இது தானே செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. காம்புல சுரக்காயை கிழக்கு மேற்காக வீட்டிலே வைக்கும்பொழுது சுரக்காய் கிடைக்காமல் வெளிநாட்டிலே வாழ்பவர்கள் சிறிதளவு தண்ணீரை கண்ணாடி பட்டிலே நிரப்பி ரப்பரிலே சுரக்காய் என்று எழுதி அதை மேலே எண்ணெய் ஊட்டி ஃப்ளோட்டிங் திரி என்று மிதக்கின்ற திரியை போட்டு உயிர்தீபம் ஏற்றினாலும் கூட இந்த செல்வ வளம் அங்கே கிடைக்கும். ஸ்தூலமாக செய்கின்ற காரியங்களை விட சுற்றுமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு உன்னதமான சக்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேங்காயில் இருக்கக்கூடிய நீர் வற்றி விடுகிறது. அத்தேங்காய் முக்கன்னு சிவனாகவும் இருக்கிறது, உயிர் கலையாக இருக்கிறது, உயிர் விளையாட்டாக இருக்கிறது, எல்லா தெய்வங்களையும் ஆவணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது. பூர்ண கலசத்தில் வைக்கப்படுகிறது. முக்கணியில் ஒன்றாக இருக்கிறது தேங்காய். மாப்பலா வாழை என்று சொல்வார்கள். முக்கணிகளின் சக்தி ஒருங்கிணைந்த சக்தியாக 3 கண்களுடையதாக தேங்காய் இருக்கிறது. எனவே தான் 10-15 தென்னை மரம் வேண்டும் என்று கேட்டான் பாரதியார். ஆக இந்த தேங்காய் தண்ணீர் வெட்டிவிட்டாலும் கூட அதை நாம் தண்ணீரில் போட்டு வைக்கும்பொழுது பிரபஞ்ச சக்தியை வெளியே விட்ட தண்ணி சக்தி தனக்குள்ளே எடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தாமரைப்பூக்கள் சூரிய சக்தியால் மலர்ந்து பிரபஞ்சமெங்கும் விரிந்திருந்தாலும் கூட எவ்வாறு நாம் தூங்கும் பொழுது பிரபஞ்ச சக்தியை நமக்குள் ஒடுங்கி ஒரு முட்டை விடுதலை சென்று ஒடுங்கி விழிக்கும் பொழுது மீண்டும் வெளியே வருகிறதோ சிறு தூக்கம் சிறு மரணம் தூக்கமாக இருக்கிறது. பெருந்தூக்கம் மரணமாக இருக்கிறது. சிறு புழு பாம்பு சிறு புழுவாக இருக்கிறது. மலைப்பாம்புகள் பெரும் புழுவாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி இந்த சுரக்காயில் இருக்கிறது. இந்த சுரக்காய் சுரங்களின் காயாக இருக்கிறது. 7 சுரங்களின் சக்தி இருக்கிறது. வானொலியின் ஆற்றல் இருக்கிறது. அதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, மனதை வற்புறுத்துகின்ற எந்த ஒரு அமைதியற்ற தன்மையை உருவாக்கின்ற தீயாக நாம் சரி, அதை அமைதிப்படுத்துகின்ற தன்மையாக நமது குருதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை உறுதியாக மாற்றி நம்மை பருதி என்ற சூரிய சக்தியினை நமக்கு பரவச் செய்து செல்வம் வரும், செல்வத்தினால் புகழ் வரும். ஆனாலும் கூட செல்வாம்பியே செல்வாம்பியே, உயிர் உடலை விட்டு சென்று விட்டார் உடன் செல்வாயாம்பியே என உணர்வுடன் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது, புண்ணியம் என்பது வாழும் காலத்திலேயே தேவைப்படுகிறது, இறந்து பின் அடைகின்ற பொருள் அல்ல, இறக்கும்போது அந்த சொர்க்கத்தை நமக்குள்ள அடைய முடியும் என்பதை உணர்ந்து தெரிந்து கொண்டு எவ்வளி நல்வழியாக அவளி செல்வோம். எப்பொழுது யார் யார் வைக்கணும் அப்படி மெயில் தெரிந்தோம். மாமகிழ்ச்சி ஈஸ்வரப்பட்டவர்கள் மகிழ்ந்து மணங்கினர் ஏற்பட்டார்கள் அறையப்பட்டார்கள் மக்கள் கூட்டம் மகாராஜா அவர்களை விரும்பி மகிழ்ந்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இருப்பது ஈசான சிக்கன் நோக்கி ஒரு பிரிவு சித்தர்கள்.